ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி ஒரு வேளை நோட்டிஃபிகேஷன் வரலன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் பக்காவான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். யூடியூப்லலாம் பார்த்துருப்போம், ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்போம், கிளாஸ்மேட் கம்பெனி நோட் புக் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதெல்லாம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணாமல் அதுதான் உண்மைன்னு ஒரே மைண்ட் செட்டில் நம்பிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த மித்திக்கல் ஃபேக்ட்ஸ், அதாவது பொய்யான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனுஷங்கள்லாம் குரங்குலேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு நம்ம நிறைய ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருப்போம், யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம். இந்த தியரியை சொன்ன ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். ஆன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்ற ஒரு புக்கில் இதை பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் ஹியூமன்ஸ் தான் குரங்குலேருந்து வந்ததுன்னு ஒரு நாளும் சொன்னதே இல்லை. அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களும் குரங்கும் ஒரு காமனான ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது ஒரு வேற ஸ்பீஷீஸ்லேருந்து வந்தோன்னு தான் சொல்லியிருக்காரு. குரங்கு தான் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ்னு அவர் எப்போவுமே சொன்னதே இல்லை, நம்ம தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி குரங்குங்க நம்ம கசின்ஸ்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம கண்ட்ரி இந்தியாவை பற்றி, நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் படிச்சிருப்போம், இந்தியாவோட நேஷ்னல் கேம் வந்து ஹாக்கி, அப்புறம் நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படின்னு. ஆனால் அது ரெண்டுமே போய் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 12 வயசு ஒரு பொண்ணு ஆர்டிஐ ஆக்ட், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அது ஒரு லெட்டர் மாதிரி இந்தியாவோட நேஷ்னல் கேம் அப்புறம் லாங்குவேஜ் இந்த மாதிரியான விஷயங்களோட சர்டிஃபைடு காப்பீஸ் வந்து வேணும்னு டேரக்டாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அப்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவுக்கு நேஷ்னல் கேம் எதுவுமே இருந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் கேமாக இருக்கணும்னா அது எல்லாரும் ஆடுற மாதிரி அசசபிலிட்டியாக இருக்கணும். கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியாவில் மெஜாரிட்டி 80% பேருக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற அந்த கேப்பபிலிட்டி இருக்கவே இருக்காது. இப்போது சவுத் இந்தியா, கேரளாவில் போட் ரேஸ், நார்த்தில் வந்து கபடி ஆடுவாங்க. ஆனால் காமனாக எல்லாரும் ஆடுற ஸ்போர்ட் வந்து இல்லவே இல்லை இந்தியாவில். ஒரு ஸ்போர்ட் பாப்புலராக இருக்குன்னா அது வந்து நேஷ்னல் கேமாக ஆகிட முடியாது. அதே மாதிரி இந்தியாவில் 22 அஃபிஷியலி ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இருக்குது, காமனாக பேசக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து எதுவுமே இல்லை. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து மேஜர் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஸ்டேட்டில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து சப்போஸ் தெரியலன்னா நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம், இல்லைனா இங்கிலீஷில் தான் சொல்லுவோம். ஸோ இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜும் இல்லை, நேஷ்னல் கேமும் இல்லை. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. அடுத்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு 5 senses இருக்குதுன்னு புக்ஸ்லாம் படிச்சிருப்போம், 6th sense அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு கேள்வியெல்லாம் பட்டிருப்போம். ஆனால் இது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். நமக்கு 5க்கு மேலே நிறைய சென்சஸ் இருக்கிறதா டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 33 to 50 டைப்ஸ் ஆஃப் சென்சஸ் இருக்குது, அதில் 21 senses மட்டும் அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஆல்கஹால் குடிக்கிறதுனால நம்ம பாடி வந்து வார்மாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன். ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால பாடியோட பிளட் வெசல்ஸ் பார்த்திங்கன்னா விரிவாகும், நம்ம பாடி சூடாக இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான ஃபீலை வந்து வெளியில் கொடுக்கும். ஆனால் நம்ம பாடிக்குள்ள கோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அது இன்னும் கம்மி தான் பண்ணிடும். SOS இதுக்கான அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் வந்து சேவ் அவர் ஷிப், இல்லைனா சேவ் அவர் சோல்ஸ்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது ரெண்டுமே அதுக்கான அப்ரிவேஷனே கிடையாது. மோர்ஸ் கோடில் SOS-ஐ 3.3- அப்புறம் 3. தான் அனுப்புவாங்க. எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு இது ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கணும்னு SOS மோர்ஸ் கோடை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்க்கு வந்து டே டைமில் கண்ணு தெரியாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுவும் ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன். அது ஈக்கோலொகேஷனை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸை விட 3 times நல்லாவே பார்க்கக்கூடிய ஒரு அனிமல். 2017 தீபாவளி அப்போ அமிர்த்சரில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து லேண்டன்ஸை பறக்க வைக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இந்தியாவில் வைரலாக போச்சு. ஆனால் அது ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோ. அதே மாதிரி தீபாவளி அப்போ சேட்டலைட் மூலியமாக இந்தியா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வைரலாக போச்சு, அதுவும் ஒரு ஃபேக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸை பார்த்து நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோம். December 25th சொன்னாலே உலகம் முழுக்க கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான நாள், அதாவது ஜீசஸ் பிறந்த நாள். ஆனால் உண்மை என்னென்னா ஜீசஸ் அன்னைக்கு பிறக்கவே இல்லை. நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூலையில் தான் ஜீசஸோட பர்த்தாக இருக்கும் அப்படின்னு. December 25th தான் ஜீசஸ் பிறந்தாருன்னு ஒரு சாலிடான எவிடன்ஸ் வந்து பைபிள்லையோ இல்லை எந்த ஒரு புக்கிலையும் இல்லவே இல்லை. 4th century ரோமன் நாட்டில் September 15th December 25th வரைக்கும் கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வெகேஷனை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் ரோமன்ஸ் நாட்டு சேர்ந்த ராஜா வந்து கான்ஸ்டன்டைன் 1 கிறிஸ்டியானிட்டியை வந்து கொண்டு வந்தார். ஸோ அவர் தான் December 25th டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஜீசஸ் பிறந்த நாளாக அறிவித்தார்.
பைபிளில் கூட அவர் ஒரு கிளியரான சம்மரில் பிறந்த மாதிரி தான் இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. ஜீசஸ் பிறந்த எக்ஸாக்டான டேட்டை பற்றி இன்னும் ஒரு டிபேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஈஜிப்டில் இருக்கிற பிரமிட்ஸ் நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஈஜிப்ட் ராஜாவோட அடிமைங்க தான் அதை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற சிவிலியன்ஸ் மாதிரி ஒரு பெய்டு ஒர்க்கர்ஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பில்டிங்ஸ்க்கு எப்படி ஒர்க்கர்ஸ் அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி பிரமிட்ஸ் கட்டுறதுக்கும் ஒரு நல்ல டேலண்டடான ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் தான் பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் அந்த வாலில் இருக்கிற பிக்சர்ஸை பார்த்து தப்பாக புரிஞ்சிட்டு அவங்கெல்லாம் ஸ்லேவ்ஸ்னு தப்பாக கலப்பப்பட்ட வந்தது. The Great Wall of China, one of the seven wonders-னு சொல்கிற இந்த கிரேட் வால் வந்து ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா கூட தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு போய் ப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட், இவங்களோட ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல போன யாருக்கும் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாலாம் தெரியவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரும் ஸ்பேஸ்ல இருந்துலாம் தெரியவே தெரியாது. மிஞ்சி போனால் ஒரு 80mm லென்ஸோட கேமரா வச்சு தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தாலே நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் தெரியும். எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ் ப்ரூஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.